அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புனித சேவியா மெட்ரிப்பள்ளி சோகனூர் ஆண்டறிக்கை 2022-2023. புனித சேவியா மெட்ரிப்பள்ளியின் தாளாளர் மற்றும் நிறுவனர் டாக்டர் ஜி மத்தியாஸ் அவர்களின் தொலைநோக்கு பார்வையாலும் டொமினிகன் சகோதரிகளின் பணிவான சேவையாலும் ஆசிரியர்களாலும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்புடனும் நம் பள்ளி எப்போதும் உயர்ந்த நிலையில் உள்ளது. இந்த கல்வியாண்டு விடைபெறுகிற நேரத்தில் ஜூன் 2022 முதல் பிப்ரவரி 2023 வரையிலான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய உன்னதமான நேரம் இது. கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு பின் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2022 ஜூன் 13 பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. கல்வி ஆண்டின் சிறப்புகள். நமது பள்ளி கடந்த 14 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொது தேர்ச்சியில் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் மாணவர்களின் தனித்திறமை, தலைமைத்துவம் மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க உதவுகிறோம். மாணவர்கள் கொண்டாடிய விழாக்கள். 75வது சுதந்திர தின விழாவையொட்டி அருள் தந்தை பெர்னார்ட் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தனது தொடக்க உரையை நிகழ்த்தினார். கொண்டாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் திரு வினோர்பால் அவர்கள் செப்டம்பர் 3 ஆசிரியர் தினத்தின் வண்ணமயமான நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி விளையாட்டு போட்டிகளுடன் மாணவர்களை மகிழ்வித்தோம். டிசம்பர் 23 கிறிஸ்துமஸ் விழாவில் மாணவர்களுக்கு கேக் வழங்கி பாடல், நடனம் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா வருகை என பல நிகழ்வுகளுடன் கொண்டாடினோம். திதிக்கும் பொங்கல் விழா ஜனவரி 13 நடைபெற்றது. அதில் மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கி மாணவர்களின் கலை வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நமது பள்ளியை சிறப்பிக்கும் விதமாக மாநில அளவிலான டாட்ச் பால் போட்டி டிசம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் நம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் இருந்து 13 பள்ளிகள் கலந்து கொண்டது. அப்போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக நமது பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மாநில அளவில் 2ஆம் பரிசை வென்றது மிகவும் சிறப்பு கூறியது. மேலும் கர்நாடகா மாநிலம் மைசூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியிலும் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று டாட்ச் பால் போட்டியில் 1ஆம் பரிசை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், கணிதம் என பல துறைகள் அமைத்து மாணவர்களின் திறமைகளை பயன்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க செய்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த வழி செய்கின்றோம். நமது பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் மட்டுமல்ல ஓவியம் மற்றும் கட்டுரை எழுதும் திறமைகளையும் தினதந்தி மற்றும் பல செய்தித்தாள்களில் சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு பிரசுரிக்கப்படுகிறது. உறுதிமொழிகள். போதைப்பொருள் எதிர்ப்பு, தீண்டாமை ஒழிக்க மற்றும் தவறாமல் வாக்களிப்போம் போன்ற உறுதிமொழிகள் எடுப்பதன் மூலம் மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சமூக அக்கறையுடன் வாழ்வும் கற்று தரப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஆங்கில பேச்சுத்திறனை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு வகுப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்டு சீராக இயங்கி வருகிறது. மாணவர்களின் புத்தக வாசிப்பு திறனை மேம்படுத்த நம் பள்ளியில் நூலகம் இயங்கி வருகிறது. மேலும் அதனை ஊக்குவிக்கும் வகையில் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சென்றோம். அங்கு பயனுள்ள புத்தகங்களை பெரும்பாலான மாணவர்கள் வாங்கி பயனடைந்தனர்.
பள்ளியில் எல்லா சாதனங்களையும் முயற்சிகளையும் பிரதிபலிக்கும் சுருக்கமான நிகழ்வே ஆண்டு விழா. இத்தனை சாதனங்களை பெற செய்த எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி. நம் பள்ளி தாளாளர் அருள் தந்தை ஜி மத்தியாஸ் அவர்களுக்கும் துணை தாளாளர் திரு ஜோசப் அவர்களுக்கும் பேருந்துகள் மேலாளர் திரு தேவபாலன் அவர்களுக்கும் அலுவலக நிர்வாகி திரு மணிகண்டன் அவர்களுக்கும் பாடகர் குழு தலைவர் திரு தாமஸ் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் நம் பள்ளி வாகனத்தின் ஓட்டுநர் நடத்துனர் தூய்மை பணியாளர்கள் பாதுகாவலருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை பள்ளிக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைவரும் இறைவனின் அருளால் மகிழ்ந்து வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.